அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. அண்ணா வந்து ஒரு கட்டத்தில் வெற்றி பெற்றுறாரு, தமிழகத்தினுடைய ஆதரவு அவர் கிடைச்சிருது. இந்த ஆதரவு கிடைக்கிறத பெரியார் எதிர்பார்த்தாரா அப்படின்றீங்க சொல்லுங்க. வெற்றி பெற்ற பிறகு அவர் பெரியார் தான் சந்திக்க போறாரு, அப்ப பெரியாரின் மனநிலை எப்படி இருந்துச்சு? பெரியாரே சொல்கிறார், அது நான் அவர் வந்ததும் என்னால் தலையை தூக்கி பார்க்க முடியல, எனக்கே கூச்சமாக இருந்தது, வெக்கமாக இருந்தது, ஆனாலும் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதை அங்கே அவருடைய பிறந்தநாள் விழா அது இதெல்லாம் இங்கேயே நடத்துகிறாங்க திருச்சியிலே. அந்த பிறந்தநாள் விழாவில் அண்ணா வந்து என் இந்த கட்சியை ஆரம்பித்து வச்சவொடனே நான் தான் போனேன்னு அவரெல்லாம் பேசி, இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வசந்தம் என்பதே தந்தை பெரியாரோடு இருந்தது தான், அவர் அழைத்தால் இன்றும் கூட ஆட்சியை விட்டுவிட்டு அவரோடு சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு பேசுகிறேன், சட்டமன்றத்திலே அது பேசுகிறேன். அது அண்ணா இவர் நான் இவருடைய இயல்பு வந்து சரி, அவர் வந்ததும் உடனே நான் எனக்கு கூச்சமாக போயிடுச்சு வந்தது அப்படியே சொன்னார், பெரியாரே சொல்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, 49 கட்சி ஆரம்பித்த ஒருபாடு திருச்சி ஜெயிலில் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இருக்கிற சூழ்நிலை வந்தது. ஓ, கட்சி ஆரம்பித்த பிறகு அண்ணாவின் மீது இலட்சிய வரலாறு எழுதினாருன்றதுக்காக ஒரு 6 ஜெயிலில் போடுறாங்க. அதே மாதிரி அந்த நேரத்தில் இவர் பேரில் வேற ஒரு ஒழுக்காக ஜெயிலில் போ, ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தார. ஓகே, அப்போ வந்து இவருக்கு வந்து பிஸ்கட், பெரியாருக்கு வந்து பிஸ்கட்டு பழம்லாம் கொண்டாந்து தராங்க. அதை அவன் கொண்டாந்து கொடுத்தவங்ககிட்ட அந்தாண்டு அண்ணாத்துறை இருக்கார் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே அனுப்புகிறார். எந்த பெரியார் இவர் பேரில் கடுமையாக இருக்காரோ கோபமாக இருக்காரோ, அதே நேரத்தில் அவருடைய மனித பண்பை இழக்கவில்லை. மேடையில் பேசுவது, சொல்லுவது, கருத்தை சொல்வது, அதற்காக அழுத்தமாக பேசுவது என்பது ஒன்று. இன்னொன்று வந்து அவர் வந்து மனித பண்பு அப்பயே ஆரம்பத்திலேயே மனித பண்பு இழக்கவில்லை, அவர் கொடுத்தார், அது ஒரு பெரிய சம்பவம். அதனால் பெரியார் பெரியார் தான் அண்ணா அண்ணா தான். இப்போ நீங்களே சொல்கிறீங்க இந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப இணக்கமாக ஒற்றுமையோடு இருந்திருக்கிறாங்க பல விஷயங்கள் அப்படின்னு, ஆனால் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றுடக்கூடாது, தேர்தலில் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸில் இருந்த பார்ப்பனர்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னா அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, அவர்களுக்கே ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் பெரியார் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே வந்து பிராமணிய எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பை விட அண்ணா எதிர்ப்பு தான் முக்கியமாக பட்டுச்சா பெரியார்? அப்படி இல்லை, அப்புறம் வந்து காமராஜரை கடுமையாக ஆதரித்தார். அண்ணாவை ஆதரிக்கலாமே, காங்கிரஸை எதிர்த்த பெரியார் அண்ணாவை ஆதரிச்சிருக்கலாம்ல? இல்லை, காங்கிரஸ் ஒழியணுன்றது பெரியாருடைய பெரியாரின் கொள்கையில் கொள்கையில் ஒன்று. அதாவது ஜாதி ஒழியனும், மதம் ஒழியனும், கடவுள் ஒழியனும், காந்தி ஒழியனும், காங்கிரஸ் ஒழியனும், அவ்வளோதான், ஐந்து தான் மூலக்கொள். ஆனால் அவரே இருந்தது அதையே தான் அண்ணா வந்து ராபின்சன் பூங்காவில் இதையெல்லாம் சொல்லி பெரியாரும் நம்மளும் இரட்டை குழல் துப்பாக்கி, ஒரே கொள்கை தான் இரட்டை குழல் துப்பாக்கி, அது ஒன்று. ஆனால் வந்து அதுக்கு பிறகு வந்து அதே லைனில் தான் நம்ம வேலையை பார்த்துருவோம். அது வந்து அவர் கடுமையாக பார்க்குறாரு, இவர் சாஃப்டாக வர அவங்களோட கூட கொண்டு வர மாதிரி கொண்டு வர. ஓகே, அதனால் அது தவிர வந்து பல நேரங்களில் பெரியார் என்ன பேசினாலும் அதை பற்றி யாரும் ஒன்றும் பேசக்கூடாது, அவருக்கு அந்த உரிமை இருக்குதுன்றார். இது அதான் இது இந்த விஷயத்தில் பெரியாரோட கொள்கைக்காக நான் இந்த கேள்வியை மீண்டும் கேட்குறேன். பெரியாருக்கு வந்து அண்ணா எதிர்ப்பு முக்கியமா இல்லை பிராமண எதிர்ப்பு முக்கியமா? அப்படி பிராமண எதிர்ப்பு முக்கியம்னா எதுக்காக காங்கிரஸில் இருந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதுக்காக ஆதரித்து பிரச்சாரம் பண்ணணும்? நான் சொல்கிறது, காமராஜருடைய ஆட்சி இருந்தால்தான், காமராஜர் வந்து காங்கிரஸில் இருந்தாலும் திராவிட கழகத்தினுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவார். இப்போ நான் வந்து அங்கே சிலை வச்சுருக்கேன், யார் யாருக்கு வச்சுருக்கேன், திருவள்ளுவருக்கு ஒரு சிலை, அடுத்தது பாரதிதாசனுக்கு ஒரு சிலை, அடுத்தது காமராஜருக்கு ஒரு சிலை, பெரியாருக்கு ஒரு சிலை, அண்ணாவுக்கு ஒரு சிலை, எம்ஜிஆருக்கு ஒரு சிலை. இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காமராஜர் வேறுபட்டவர். ஏன் அந்த சிலையை நான் சாதாரண மனிதன் நான் வைக்கிறேன்னா, காமராஜர் காங்கிரஸில் இருந்த திராவிட கழகத்துக்காரர், என்னுடைய உணர்வு. உங்களுடைய தனிப்பட்ட உணர்வு? அதுதான் உண்மை. அவர் வந்து ராஜாஜியை தோக்கடிக்கிறாரு, ராஜாஜியை தோக்கடித்த ஒரு பாடம், ராஜாஜி வந்து இவர் எதிர்த்து காமராஜரை எடுத்து சுப்பிரமணியத்தை நிறுத்துறாரு. அவர் எவ்வளோ பெரிய பண்பாளர்னு பாருங்கள், சுப்பிரமணியத்தை எடுத்து நின்று ரெண்டு பேருக்கும் ஓட்டு வாங்கி காமராஜர் அதுலேயும் ஜெயிச்சு வந்த ஒரு பாடு. சுப்பிரமணியத்தை தனக்கு அடுத்த அமைச்சராக, நிதி அமைச்சராக சேர்த்துக்கிறார். காமராஜருடைய பெருந்தன்மை மற்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம், காமராஜர் சாதாரண விஷயமாக நான் நினைக்கிறேன். பல சம்பவங்கள் அதனால் நான் சொல்ல முடியும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு வேண்டியவர், அவரை போய் நான் பார்த்து பேசிகிட்டு இருப்போது சொன்னார். அவர் திராவிட திமுகவில் மாணவர் கழகத்துலேருந்து போனவர். அவர்கிட்ட பேசுகிற போது காமராஜரை பற்றி சொல்கிறாரு, நான் வந்து குரூப் 1 டெஸ்ட் எழுதினேன், அதில் ரைட்டிங்கில் பாஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து அடுத்தது வைவோஎஸ் இருந்தது. அப்போ அஜீஸ்ன்னு ஒருத்தர் காங்கிரஸில் மாணவர் கழகத்துக்காக போட்டிருந்தாங்க, தெரியும் எனக்கு, அவர் அண்ணாமலையெல்லாம் அவர் ஒர்க் பண்ணுவார். அவர் போய் காமராஜர்கிட்ட சொல்வார், இது மாதிரி நாகராஜன் வந்து
ஐஏஎஸ் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் குரூப் ஒன்ல பாஸ் பண்ணிட்டாரு. என்ன வைஓஎஸ்ல பாஸ் பண்ணால் அவர் குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகிடுறாரு அப்படின்ற போது காமராஜர் என்ன கேட்டாராம், இவர் சொல்கிறாரு யார் நாகராஜனே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, தமிழா தமிழன் தானேயா, தமிழ்நாட்டுக்காரன் தான், நீ போய் போய் வேலையை பாரு, அதை போய் ஏன் நீ போய் தடுக்கிற, மற்றும் வந்து போட்டுன்ற. அப்போ காமராஜருடைய உணர்வு எப்படி இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே உணர்வு தான் ஐயாவுக்கும். அதனால் காமராஜருடைய ஆட்சி இருந்தால் பல காரியங்களை ஆற்றலாம்ன்ற எண்ணத்தோடு வர்றார். அண்ணா ஆட்சி அமைஞ்சிடும்னு பெரியார் நினைச்சாரா நினைக்கலையா நமக்கு தெரியாது, ஆனால் காமராஜருடைய ஆட்சி வருவானால் நாட்டுக்கு நல்லதுன்னு அவர் நினச்சி காமராஜர் சப்போர்ட் பண்ணுற போது காமராஜர் மாத்திரம் ஜெயிச்சா பத்தாது, கூட இருக்கிறவங்க அவன் பாப்பானா இருந்தாலும் எவனாக இருந்தாலும் ஜெயிச்சு ஆகணும். அது ஒரு கொள்கை சமரசமாக தெரியலையா உங்களுக்குன்னு நான் கேட்குறேன், அது ஒரு கொள்கை சமரசம் தானே பெரியார் பண்ணது. ஆ, வேறு வழி அதுதானே அரசியல். நீங்கள் வந்து அப்போ தான் ஆகட்டும், எத்தனை பேர் பாப்பானுண்ணா பாப்பானுங்க, ஒன்றும் காமராஜர் காலத்தில் பெரிய பாப்பானுங்க ஒருத்தனும் நிற்கல அதிகமாக, ரெண்டு மூணு பேர் இருந்தால் பெரிய விஷயம் அவ்வளோதான். எங்கே நிற்க முடியும், எனக்கு தெரிஞ்சு யாரும் நின்னதாக தெரியல, வெங்கட்ராமன் தவிர வேற நின்னதாக தெரியல எனக்கு, ஏன் அறிவிக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சது இல்லை. இன்றைக்கி ஒரு சில தமிழ் தேச ஆர்வலர்கள் அதை வந்து குறிப்பிட்டு யார் யார் பேருக்கெல்லாம் பெரியார் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. எழுதட்டும், நான் பார்க்கல. அதை பெரியாரோட இறுதி காலகட்டத்தில் அண்ணா அவர்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அதன் பிறகு பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான இடையிலான உறவு அப்படிங்கிறது ரொம்ப சுமூகமாகவே இருந்துச்சு. ரொம்ப சுமூகமில்லை, ரொம்ப நல்லாவே இருந்தது. பெரியார் சொன்னதெல்லாம், பெரியார் சொன்ன சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் செல்லுபடியாகும், தமிழ்நாடு பேர் அது இது எல்லாமே கொண்டு பெரியாருக்கா, இந்த அரசாங்கமே பெரியாருக்கு காணிக்கேனார். அதுக்கு பிறகு பெரியார் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தான் அவர் இருந்தார். பெரியார் தன்னுடைய காலகட்டத்திலேயே தனக்கு நிகராக இருந்த, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ திமுகவில் பாருங்களேன், இப்போது அண்ணாவுடைய காலகட்டத்தில் அண்ணாவிற்கு கீழே 50 தலைவர்கள் அப்படின்னு இருந்தாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் மட்டுமே கட்சியை வழிநடத்துகிறப்பாருன்னு ஒரு சூழல் உருவாகுது. இப்போ இது போன்ற விஷயங்களை பார்க்கும்போது பெரியார் நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, நீ சரியாக நடத்தலை கட்சி இப்படி போகுதுன்றத சொன்னாரா, எப்படிப்பட்ட உணர்வாக? அண்ணா வந்து அண்ணா எழுதுகிற போது என்ன சொல்லுவாருன்னா, 10-11 ஆக வேண்டும் என்று நான் நினைப்பேனே தவிர 10-9 ஆக நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். எல்லாரையும் அணைச்சி அவருக்கு ஈக்குவலாக அடுத்த ரேங்க் அண்ட் ஃபைலில் வச்சுருந்தார். இன்னும் ஒரு கூட்டத்தில் 56 நினைக்கிறேன், சிதம்பரத்தில் ஒரு கூட்டம், இந்த மொழி வழி மாநிலங்கள் பிரிஞ்ச போது அங்கே பொதுக்குழு போட்டிருந்தாங்க. அந்த பொதுக்குழு முடிஞ்சதும் கூட்டம் நடக்கும், எல்லா தலைவர்களும் இருப்பாங்க அந்த கூட்டத்தில். அதில் வந்து சம்பத் 1.5 மணி நேரம் பேசினார். பேசின பிற்பாடு அண்ணா வந்து 3 நிமிஷத்தில் கூட்டத்தை முடிச்சுக்கிட்டார். அண்ணா அதை பற்றியெல்லாம் இது பண்ண மாட்டேன். அது அண்ணா என்ன சொல்லுவார்னா, என்னுடைய வழக்கு நேர்மையானது நியாயமானது, நான் அதிகமாக வழக்கு வீக்காக இருந்தால் தான் நான் ரொம்ப வாரம் நேரம் பேசுகிறோம், ஆமாம் இது வந்து நேர்மையானது அப்படின்னு அப்படி முடிச்சுட்டு போயிடுவார். அதனால் அப்படி தான் அண்ணாவினுடைய பாணி வந்து யார் எவ்வளோ வேணாலும் எங்கே வேணாலும் வரட்டும் அப்படின்றது பண்ணார். எல்லாரையும் வளர்கிறவங்கள வளர்த்து விட்டார். ஒவ்வொரு கிளைக்கழக தேர்தலையும் ஊரில் போனால் அந்த ஊரில் கிளைக்கழக செயலாளர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம கட்சி வளர முடியும் அப்படின்னு அப்படி வளர்த்தார். கீழே கிளைக்கழகம், ஒன்றிய கழகம், அப்போ ஒன்றிய வேர்களை ரொம்ப பலமாக வச்சுருந்தார், பலமாக எல்லாத்தையும் பலமாக்கினார். அதுக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு வந்தவங்க தான் அதை வீக் ஆக்கிட்டாங்க. வீக் ஆகணும் கருணாநிதியிலேருந்து ஆரம்பம் ஆகிடுது, வீக் ஆகி தான் நினைக்கிறவங்க கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ நேருவெல்லாம் நேருவுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தம் கிடையாது. நேரு அரியலூரில் மிளகாய் நெரிச்சி போட்டுக்கிட்டு இருந்தார். ஆச்சா, அதுக்கு பிறகு வந்து கருணாநிதிக்கு வேண்டியவரான ஒரு படம் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க, உடனே சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆனதும் உடனே மந்திரி கொடுத்தாங்க, அப்படி தானே வருது. அதனால் அது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. அண்ணாவுடைய காலகட்டத்தில் அண்ணாவிற்கு வந்து நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குது. அண்ணா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பற்றி அண்ணாவுக்கு பேசும்போது ஒரு நடிகையெல்லாம் ஒப்பிட்டு பேசும்போது நான் சொல்லிடுறேன் அது வந்து 1944 நடந்தது. அப்போ உண்மையான நடந்த நிகழ்வு தானே அது? எது அது உண்மையாக இல்லையான்றது அல்ல, அது எங்கள் யாருக்கும் தெரியாது. அந்த கேள்வி கேட்கப்பட்டது, கேள்வி கேட்கப்பட்டது உண்மை. அப்போ வந்து அண்ணா என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றும் முற்றும் திறந்த முனிவன் அல்ல, பானுமதி வந்து படிதாண்டா பத்தினியும் அல்லன்னு ஒரு போகிற போக்கில் அடித்து விட்டு போனார். அப்போ வந்து அவர் பெரிய தலைவர் அல்ல, ஒரு கட்சியில் இருக்கிறவர், அவர் சாதாரணமாக அடித்தார். அதை வந்து இவங்க பெருசாக பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர, நடிகைகள்ன்ற அப்போ அந்த காலத்தில் நடிகை என்பதே என்ன, நடிகர் 1000 பேருக்கு பெட்டில் இடம் கொடுத்தாதான் நடிகாக முடியும்னு கண்ணதாசன் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கார். கண்ணதாசனே எழுதுகிறார் கதைகளெல்லாம் எழுதியிருக்கார். அந்த கதைகள் வேணால் கூட நான் சொல்ல முடியும், அப்படியெல்லாம் கதைகள் அது வேறு கதை. அதை வந்து இவங்க வந்து இவர் வேலைக்காரி நல்ல தம்பியெல்லாம் பழம் எடுத்ததுனால இவரை வந்து உடனே ஒருத்தன் கேள்வி கேட்குறான், வேணும்னே கேள்வி, கிரிட்டிக்கலாக கேள்வி கேட்குறது. அவர் உடனே போடா இது என்னடா பெரிய கேள்வி, நீ ஒன்றும் நான் ஒன்றும் படிதாண்டா பத்தினு, நான் ஒன்றும் படிதாண்டா பத்தினு இல்லை, நான் ஒன்றும் முற்றும் துறந்து முடியணும் இல்லை அப்படின்னு அர்த்தம், அவளை நான் வச்சுருந்தேன்னு எடுத்துக்கோறதா அல்லது விட்டுட்டேன்னு எடுத்ததா, ஒன்றும் இல்லை ரெண்டுமே உண்மையுன்னு எடுத்தால் எடுத்துக்கோலாம்,
இல்லை இது போல கிரிட்டிசிசம்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணார், அவருக்கு மேலே நிறைய விமர்சனங்கள் வந்தால் எப்படி எடுத்துப்பார் அண்ணான்னு நான் கேட்குறேன். அண்ணா அதை பற்றி கவலைப்பட மாட்டார், அண்ணா விமர்சனங்களை பற்றி கவலைப்பட மாட்டார். விமர்சனங்களை வந்து அப்படியே அவங்க பக்கத்தில் திருப்பி விட்டு போயிடுவார், திருப்பி விட்டுட்டு அவங்க பக்கத்திலே விட்டுட்டு போயிடுவார். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. பல பேர் ஒரு அமைப்பில் அவரை வந்து பேசுகிறபோது போகிறபோது இவர் கிரிட்டிக்கலாக இவரை கடுமையாக எதிர்க்கிற மாதிரி ஒன்று சம்பவம், அது நான் மறந்துட்டேன். உடனே அவர் என்ன சொன்னார், நான் இதில் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை, இவ்வளோ பேர் எதுக்குறாங்களா, நான் எவ்வளோ முக்கியமானவன்றது அவங்களுக்கே தெரியுதில்லை அப்படின்ட்டு போயிட்டார். அப்படி அடிச்சுடுவார். அண்ணாவினுடைய பல விஷயங்கள் ரொம்ப நினைவில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாவும் பெரியாரும் பற்றியும் பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்காக பெரியார் பற்றிய நிறைய விஷயங்களையும் அண்ணா நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. நல்லது, வணக்கம். நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்கால பதிவில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.